ओम षड्ग्रीव पतये नमो नमः इधका षड्ग्रीव पतये नमो नमः ग्रीवना कल्ट हय ग्रीव पैर लिया और पकड़ जब देखो नीलग्रीव कलाप्रीव कलाप्रीव उड़ सुग्रीवन कवि रोम अहगा सुग्रीवन कलचुड़ पटय डेश तलेवन नमो नम पोटी सेव्वेल परमन तुरुवे तुर कहुत अरुण सिकव कहुत कहुतरवे तुरतोल அந்த கழுத்துனா தோல் வந்து செத்துவோம் கழுத்துல மாறி அழிந்தானா தோல் நிலவா நிக்கிறது அதனால ரெண்டும் ஒண்ணுதான் திரு தோள்களும் கொல்லப்படும் கழுத்தில் அணியும் அணிகலன்களும் கொல்லப்படும் கழுத்தில் அணியும் அணிகலன்களும் மாலைகளும் அணிகலன்களும் மாலைகளும் திரு தோள்களிலே அசைந்தாடுவன ஆகலின் ஐய திருத்தோளும் கொல்லப்படும் எதனால என்ன திருத்தோள் ஆடவனால முதல வரணும் பின்னால சொல்ற ஆகலின் நெக்ஸ்ட் பேரா அண்ட் கிரீவம் கொலன் நல்ல கதை எல்லாம் சொல்றாங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்காது இல்லையா ராவனோட கதை சொல்றாரு கிரீவம் என்ற வடசொல் கழுத்து என்று பொருள்படும் இலங்கை வேந்தனுக்கு பூர்வத்தில் இராவணன் என்ற பெயர் இல்லை தசக்கிரீவன் என்றே அழைக்கப்பட்டான் தசக்கிரீவன் என்றால் பத்து கழுத்துக்களை உடையவன் என்று பொருள் தசகந்தன் என்றும் அழைப்பதுண்டு ஒரு சமயம் சிவனார் இருந்த திருக்கைலை மலையை அகந்தையோடு ஐயிரு தலையுடைய அரக்கன் பெயர்த்திட முயன்றான் அப்புறம் ஒவ்வொரு பதிவத்தில் ஒரு முகாலட்சி பதிவத்தில் கடைசி பாட்டுக்கு முன்னால உடனே செஞ்சடை பரமன் சொல்வார் கொடுத்து அப்புறம் அவர் அழுதுனால நாளும் வாளும் கொடுத்தார் அப்படின்னு சொல்வார் தேவத்தை அடிக்கிட்டு போறோம் அவருக்கு நாள் வாழ்நாள் ஐயோ கொடுத்துட்டு அந்த சந்திரகாசங்கிற வாள் வாளும் கொடுத்துறாரு இல்லையா தமது கால் பெருவிரலை அழிந்த ஊன்றினார் அவ்வளவுதான் அரக்கனின் 20 சிரங்களும் 20 கரங்களும் வகுப்புல ஒரு பொது சிரமும் 20 கரமும் வகுப்புல நெறிந்தன சின்னரா நெறின வரி நோய் தாங்க மாட்டாமல் வரி நோய் தாங்க மாட்டாமல் ஒரு பொழுதும் அழுதறியாதவன் கண்ணீர் ஆராய் பெருக அலறி அழுதான் தனது முறிந்த கைகளில் ஒன்றை எடுத்து நசுங்கிய தலையுடன் சேர்த்து இது இருக்கு கொடம் வீணிகை கொடம் அது மாதிரி தலையை வச்சு அந்த நரம்பை வந்து அதை போட்டான் வீரமாய் சேர்த்து யாழாக பாவித்து சாமகானம் செய்தான் பரமசிவனார் அவனது 10 இலங்கு வாயாலும் பாடல் கேட்டு பரிந்து கொட்டேஷன் இராவணன் கொட்டேஷன் அழுதவன் இராவணன் அழுது ராவண சொல்லல என்ற பெயரை சூட்டி அருள் புரிந்தனர் அன்று முதல் வசக்கிரியவனுக்கு இராவணன் என்ற பெயர் வழங்கலாயிற்று இதனை கமா கொட்டேஷன் கைத்தரங்கள் 20 அரக்க கோமான் கைலை மலை அது தன்னை கருதாது ஓடி அவன் சாரதை சொல்லலாம் அவன் போக கூடாது அவனை அடிச்சுட்டு போறான் ஓடி முத்தி எங்கு முடி துளங்க போட்டிருக்கான் முடி துளங்க முத்தி இலங்கு முடி துளங்க வளைகள் எற்றி வளைகள் எற்றி கையில காப்பலாம் போட்டு ஆமா அந்த கைத்தரங்களோட முத்தி எங்கு முடி துளங்க வளைகள் எற்றி முடுகதலும் திருவிரல் ஒன்று அவன் மேல் வைப்ப திருவிரல் ஒன்று அவன் மேல் வைப்ப அச்சலை பத்தியலங்கு வாயாலும் பாடல் கேட்டு பரிந்தவனுக்கு பரிந்து அவனுக்கு ஒரே வார்த்தையில பரிந்த சேர்ந்து வருது கேட்டு பரிந்த யாரு அவனுக்கு அந்த ராவணனுக்கு பரிந்த அவனுக்கு இராவணன் என்று ஈந்த நாம அவன நாமம் ஈந்த மாறி வருது இராவணன் என்று ஈந்த நாம சத்துவனை பெருமான் எப்படி ஆக முடிக்கிறார் தலையாளம் காணும் தன்னை திருவன்காடு கிட்ட தலையாளங்காடு தலையாளங்காடம் தன்னை ஆலங்காடு தலையாளங்காடு அதாவது திருவாலங்காடுக்கு வித்தியாசம் காணதுக்கு தலையாளங்காடுன்னு சொல்ற சாராரே ஆமா தலையாளங்காடம் அலங்காட்டில் இருக்கிற ஈஸ்வரனுடைய பாகாம சாராதே சால நாள் போக்கினேனே சாராதே சால நாள் போக்கினே என்று அப்பர் மூர்த்திகள் அருடியதும் காண்க வைத்தியம் புள்ளிற்கு வருவ புள்ளிற்கு வரானே போல போக்கிறது அங்கே படம் சொல்வார் எனவே கிரீவம் என்பது கழுத்து என்ற பொருளில் பயின்றுள்ளது புலனாயின் என்ற பொருளில் பயின்றுள்ளது புலனாயின் தெரிய வருகிறது தேவிய பக்தராக திகழ்ந்த தேவி பக்தருக்கு பக்தராக திகழ்ந்த ஒரு முனிவருக்கு கொட்டேஷன் அயக்ரீவர் என்ற பெயர் இருந்தது என்று தெரிகிறது அவதான இவர் பயம்தான் குதிரை அவாதான் இவா திருப்பாதி பொருள் அவ வந்து அவ பெரிய வைஷ்ணவர்களுக்கு பெரிய ஆச்சை அது என்ன திருவந்திப்பம் திருவந்திப்பம் ஆனா அவர் வந்து பெரிய தேவி உபாசகர் ஒரு கழுத்துடையவன் பெரியவனாய் இருந்தால் நல்ல கருத்து அவருக்கு பல மாலைகள் சூற்று வரைய பார்க்க மீட்டிங்ல தான் மாற்றி மாற்றி போடுறாங்க இல்லையா
சூட்டுவதை பார்க்கிறோம். ஆறுமுக வித்தகனாய், இது வகுப்புல வார்த்தை, வித்தகனாய் அறிவிற்பெரிய மேன்மைக்காரனான, அதுவும் அறிவிற்பெருமை மேன்மைக்காரனும் அறிவிற்பெரிய மேன்மைக்காரனான முருகப்பிரானுக்கு ஆறு திரு கவிச்சுக்களிலும் அநேக மாலைகள் உள்ளன. அவற்றுள் பல பொன்னாலான பதக்கங்களும் கமா முத்து நவரத்ன ஆரங்களும் கமா வேறு பல அடிகளும் உள்ளன. எல்லாம் அந்த வார்த்தையா தான் முத்து நவரத்னமணி முதல் பாட்டு உள்ளன. இவையன்றி அகத்து அடிமையானவர் தொடுத்த கவி மாலைகளும் உள்ளன. அது இதுலதான் அகத்து அடிமையானவர் தொடுத்த கவி மாலைகளும் உள்ளன. இதுவும் சொன்னார். உரை பெற வகுத்து அருணை நகரின் ஒரு பக்தன் இடும் ஒளிவட திருப்புகை மதானியும் இருக்கிறது இருக்கிறது. அதான் அவங்க கவித்துல பதக்கங்கள் ரத்னமாக தொடுத்த கவி மாலை கவி மாலைகள் திருப்புகை மதானி இருக்கிறது. அப்புறம் கொட்டேஷன் பல பல பைம்பொன், இதுக்கு திருப்பணியே வருது, பதக்கமும் ஆரமும் இல்ல இல்ல இது திருப்பூர்ல வர கொட்டேஷன். பல பல பைம்பொன் பதக்கமும் ஆரமும் அருமையா சொல்றாரு. அடிமை சொல்லும் சொல் தமிழ் பன்னீரோடு மலை மாலை பாட்டா மேல அப்படி போட்டா யாருக்கும் நல்ல வாசனை. அடிமை சொல்லும் சொல் தமிழ் பன்னீரோடு பரிமள மிஞ்சும் கடப்ப மாலையும் அணிவோனே, பரிமள மிஞ்சும் கடப்ப மாலையும் அணிவோனே. மலரணி மலரணி கொண்டையும் முதலெல்லாம் இது வரும் எப்படின்னா வழக்கம் போடுறேன். மலரணி கொண்டையும் அப்புறம் இன்னொரு கொட்டேஷன் மலரணி இன்னொரு கொட்டேஷன் கடிமா மலர்க்குள் இன்பம் உள வேரி கக்கு நண்பு தருமா கடப்பமைந்த, அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கோ, கடப்பமைந்த ஆஷ் பண்ணி தொடை மாலை கனமேருவை தடிந்த பன்னிரு தடிந்த பாடாந்தரம் கனமேருவை தடிந்த பன்னிரு மா புயத்தணிந்த அண்டர்லைன் மா புயத்தணிந்த அதாவது கடப்பமைந்த தொடை மாலை மா புயத்தணிந்த வார்த்தைக்கோசம் அதை அண்டர்லைன் பண்றாரு. கருணா கதப்பிரசண்ட கதிர்வேலா திருப்பூர் நூறு கொட்டைகள் பன்னிரு வாகுவில் சொல்லே புனையும் அருமை சொல்லும் சொன்னது அந்த அனுபூதி சொல்ற சொல்லே புனையும் சொல்ற வேலவனே சந்திர அனுபூதி பிராக்கெட்ல போட்டு. நெக்ஸ்ட் கொட்டேஷன் வகை வகை குழுமி முகு முகன அநேக சமூக ராக மதுப்பம் விழ தேன் வேண்டு மதுப்பம் விழ சிறு சண்பகம் செறிந்த தாரில் பொறிந்தன உயவப்பு நூறு கொட்டேஷன் உள்பூம் தந்தால் பொருளும் மாட்பினன் திருமுறை உருள்பூம் தந்தார் புரளு மாட்பினன் திருமுருகாட்டு. அதாவது அந்த கடப்பம்பூ வந்து சக்கரை மாட்டி வந்த பாட்டில சக்கரை மாதிரி மேலே கூறிய மாலைகள் அனைத்தையும் ஏற்று அவரவருக்கு அருளும் கருணையே நிறைந்தவை கந்தன் கழுத்துக்கள் என்பார் கமா அவரவருக்கு அதான் அவ கொடுக்கற மாலைக்கு தந்த மாதிரி அவர் தோன்றி போறார். ஏற்று அவரவருக்கு அருளும் கருணையே நிறைந்தவை கந்தன் கழுத்துக்கள் என்பார் என்பார் கமாத என்று சொல்லுபவர் என்ன சொல்றார் என்பார். ஆறு இது கொட்டேஷன் ஆறு திருக்கழுத்துக்கள் உள்ள தலைவன் என்கிறார் பாம்பன் அடிகள். ஆறு திருக்கழுத்துக்கள் உள்ள தலைவன் என்கிறார் பாம்பன் அடிகள். அதான் அந்த பச்சையக்கு முதல் பாட்டி அவர் சொல்லியிருக்கணும். இப்ப இப்ப வந்து இலக்கணம் சொல்றாரு. பரி என்ற வடசொல் தலைவன் என்ற பொருள் உடையது. பூபதி கமா சுரபதி நரபதி நரபதி சுரகபதி கஜபதி முதலிய பெயர்களால் அறியலாம். அச்சொல் தொடர்ந்து வரும் போது நான்காம் வேற்றுமை உருவு கொட்டேஷன் ஆண்டது யா ஏற்று யாங்கிற வார்த்தை ஏற்று பதி பிளஸ் யா ஈக்குவல் டு பதையே என வடமொழி இலக்கணப்படி மாறியது. ஆதலால் ஷட்கிரீவ பதையே நமோ நம என கூறியது என்க எல்லா வார்த்தையிலும் வர பதையே இதா வார்த்தை இந்த இடத்துல இலக்கணம் சொல்லிட்டு என கூறியது.